அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்த்தாலே வந்து இந்த நூல் எவ்வளவு அவசியமானது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மும்பைக்கு வந்து ரெட் அலர்ட் கொடுத்தாங்க. மும்பை இன்னும் பாதி மும்பை வெள்ளத்துலதான் மிதந்துட்டு இருக்கு. மிக அதிகமா ரொம்ப கவனமா வந்து திட்டமிடப்பட்டு எந்த இடங்கள்லாம் மும்பையில அழகா வடிவமைக்கப்பட்டதோ அந்த இடங்கள்ல கூட இந்த வருஷம் வெள்ளம் வந்ததா சில பேர் அவதானிச்சு சொல்லியிருக்காங்க. கோவாவுக்கும் மும்பைக்கும் ஆரஞ்சு அலர்ட் இருந்து அது வந்து ரெட் அலர்ட்டா அப்புறம் மாறிச்சு போன வரும். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் போதே கூட கர்நாடகால பல பகுதிகளில் வெள்ள அபாயம் இருக்கு. நிறைய இடங்கள்ல பாகிஸ்தான்லயும் பங்களாதேஷுடைய தாக்காலையும் வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. சென்ற வாரம் ஆஸ்திரேலியால நிறைய பகுதிகளில் வெள்ள அபாயம் இருந்தது. நிறைய பேர் அவங்கவுங்க வீடுகள்ல இருந்து எடுத்து பாதுகாப்பான வேற இடங்களுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னா நம்ம செய்திகளில் பாக்குறோம். இவையெல்லாம் தனித்தனி நிகழ்வுகளா நம்ம பார்க்கும்போது சரி, நிறைய இடத்துல மழை பெய்யுது, நிறைய இடத்துல வெள்ளம் வருது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். ஆனா அதனுடைய மையச்சரடா இருக்கக்கூடியது இந்த காலநிலை மாற்றம் தான். காலநிலை மாற்றம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை இல்லாம காலநிலை சார்ந்த வெவ்வேறு பேரிடர்களை நம்ம தினசரி செய்திகள்ல பார்த்துக்கிட்டேதான் இருக்கும். அந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்ததா, நம்மளுடைய அன்றாட வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமையில இந்த ஒரு நூல், இந்த பூமி இழந்திடல் அப்படிங்கிற இந்த ஒரு நூல் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். காலநிலை மாற்றம் சார்ந்த வெவ்வேறு படைப்புகளை ஒன்னா தொகுத்து கொண்டு வந்திருக்கிற இந்த நூலை வந்து கனலி பதிப்பகம் வெளியிட்டிருக்கு. சு அருண் பிரசாத் ரொம்ப அழகா இந்த நூலை வந்து தொகுத்து கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 566 பக்கங்கள் கொண்ட இந்த நூலுடைய விலை வந்து 600 ரூபாய். ஆனா ஒரு ஒரு விலை அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணிக்கையை தாண்டி இந்த நூல்ல இருக்கிற எல்லா கட்டுரைகளுமே ரொம்ப விலை மதிக்க முடியாத, நம் காலத்துக்கு தேவையான அவசியமான கட்டுரைகள் அப்படின்னு நான் சொல்றேன். நம்ம வந்து வளர்ந்த நாடுகளுடைய ஒப்பிடும் போது இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து காலநிலை மாற்றம் பற்றி நம்ம பேசுவதும் எழுதுவதுமே ஒரு முக்கியமான அரசியல் செயல்பாடு அப்படின்னு நான் எப்பவுமே நினைப்பேன். இப்போ கிரெட்டா துன்பர்குடிய ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு உரையில அவங்க வந்து ஹவு டேர் யூ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது ரொம்ப பிரபலமாச்சு. அதாவது என்ன தைரியம் இருந்தா நீங்க இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி உலக நாடுகளை பார்த்து, உலக நாடுகளுடைய தலைவர்களை பார்த்து, இந்த பாலிசி மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்ட வரைவியலாளர்களை பார்த்து அவங்க ஒரு கேள்வி எழுப்புறாங்க. நம்ம மாதிரியான நாடுகள் மற்றும் தீவு நாடுகளில் இருந்து காலநிலை மாற்றத்தை பற்றிய ஒரு புரிதல், அதனுடைய அதை சார்ந்த ஒரு விவாதம், அதை பத்தி எழுதுறது, அதை பத்தின படைப்புகளை தொகுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம மேலை நாடுகள் கிட்ட கேட்கக்கூடிய ஒரு ஹவு டார் யூ தான். அது ஒரு அரசியல் செயல்பாடு தான். என்ன தைரியம் இருந்தா நீங்க இப்படி பண்ணுவீங்க, ஆனா நீங்க பண்ணி வச்சிருக்கிற இந்த குழப்பத்தில இருந்து எங்களை தற்காத்துக்கிறதுக்காக இதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய அறிவியலை நாங்க வந்து புரிஞ்சுக்கிறோம், இதனால ஏற்படக்கூடிய எங்களுடைய பிரச்சனைகளை நாங்க வந்து இலக்கியமா, கவிதையா, கதையா, ஒரு நாடகமா வந்து உருவாக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்றது ஒரு முக்கியமான ஒரு அரசியல் செயல்பாடு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையிலுமே இந்த நூல் ஒரு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நூல் அப்படின்னு எனக்கு தோணுது. கிட்டத்தட்ட இந்த நூல்ல 49 படைப்புகள் இருக்கு. ரொம்ப அழகான ஒரு தலையங்கத்துடைய இந்த நூல் தொடங்குது. இது ஏன் அவசியமாகுது அப்படிங்க இந்த மாதிரியான ஒரு நூல் அவசியப்படுத்திய ஒரு தலையங்கத்துடைய இந்த நூல் தொடங்குது. அருண் பிரசாத் அவரோட இந்த நூலுடைய இணைய வடிவம் வந்து வந்தப்போ நான் வந்து இதுல பயணிச்சிருக்கேன் அப்படிங்கிற முறையில அவர் வந்து FAQ கொண்டு வரலாம், அதாவது இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பற்றினா அடிப்படையான கேள்விகள் வந்து என்னென்ன இருக்கும், அதற்கான பதில்கள் என்னவா இருக்குங்கிற அந்த FAQ கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருந்தது. ஏன்னா ஒரு டக்குன்னு வந்து உள்ள என்டர் ஆகுறோம் அப்படிங்கிற மாதிரி, ஒரு கான்செப்ட் எடுக்கிறோம், அதுல இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே கொண்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, அதே சமயம் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த பத்தின நீண்ட கட்டுரை வடிவமா அதை அறிமுகப்படுத்துறது அப்படின்னு இல்லாம FAQ மூலமா இது சார்ந்த முக்கியமான கேள்விகள், பொதுவான கேள்விகள் என்னென்னவா இருக்கு, அதற்கான பதில்கள் என்னவா இருக்கு அப்படின்னு கொண்டு போறது ரொம்ப ஒரு அருமையான ஒரு முயற்சியா இருந்தது. ஏன்னா
காலநிலை மாற்றம் பற்றி தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து வரக்கூடிய ஆராய்ச்சியாளர்களே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அதிகம் பாதிக்கப்படுறாங்க. அதாவது நிறைய தகவல்களுக்கும் அந்த தகவல்கள்ல இருந்து ரொம்ப பதட்டப்படாம அதே சமயம் முக்கியமான அறிவியல் ரீதியான விஷயங்களையும் பேசணும், எல்லாரையும் வந்து பீதி அடைய வைக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு பேலன்ஸ் கொண்டு வரது ரொம்ப சிரமம். அதற்கான ஒரு மிகச்சிறந்த வடிவம் இந்த மாதிரி கேள்வி பதில் வடிவம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனாலேயே அவர் வந்து இந்த எஃப்ஏக்யூ கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதை தாண்டி இந்த நூல்ல வெவ்வேறு வகையான படைப்புகள் இருக்கு. அதாவது கட்டுரைகள், நேரடியா எழுதப்பட்ட கட்டுரைகள், மொழிபெயர்ப்பு கட்டுரைகள், நேர்காணல்கள், மொழிபெயர்ப்பு நேர்காணல்கள், அப்புறம் கவிதை தொடர்பான ஆய்வுகள் மற்றும் கதைகள், மொழிபெயர்ப்பு கதைகள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. காலநிலை மாற்றத்துல அந்த அறிவியல் துறையில இருக்கக்கூடிய முக்கியமான சொற்கள், அந்த சொற்களுக்கான தமிழாக்கங்கள், விளக்கங்கள், அந்த மாதிரியான ஒரு விஷயம், அந்த ஒரு பின்னிணைப்பு ரொம்ப ஒரு முக்கியமானதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கான்செப்டை கொண்டு போகணும் அப்படின்னா அதற்கு அடிப்படையா இருப்பவை வந்து சொற்கள் தான். இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ரொம்ப புதிதா இந்த தமிழ் புலத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கு அப்படிங்கிறப்ப அதற்கான சொற்களை வந்து சரியா வடிவமைப்பதும் அதற்கான வரையறைகளை வந்து தெளிவா நம்ம கொடுக்கறதும் ரொம்ப முக்கியம். இது என்னென்னலாம் மீனிங் வரலாம், என்னென்னலாம் இதுக்கு வந்து அர்த்தம் இருக்கும் அப்படின்னு யாராவது தேடி குழம்பாம இருக்கிறதுக்காக அழகா வந்து அந்த ஒரு சொற்களுடைய பட்டியல், அதற்கான வரையறைகளுடைய பட்டியலும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு விஷயமும் எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். அப்புறம் இதுல வந்து இந்த கிளைஃபை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கறத சுருக்கி சைஃபை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அறிவியல் புனைவை வந்து சைஃபை அப்படின்னு சொல்ற மாதிரி கிளைமேட் ஃபிக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் ஆங்கில இலக்கிய புலத்துல கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. அதாவது அது எப்படி இருக்கும் அப்படின்னா வெவ்வேறு வகையான பாணிகள்ல அந்த கிளைஃபை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அணுகுறாங்க. பெரும்பாலும் அது நான் வாசிக்கிற வரைக்கும் அது என்னவா இருக்கு அப்படின்னா டிஸ்டோப்பியா அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவோம் இலக்கியத்துல. டிஸ்டோப்பியா அப்படிங்கிறது வேற ஒரு மாதிரியான உலகம். அந்த உலகத்துல பெரும்பாலும் எதிர்மறையான விஷயங்கள் தான் இருக்கும். அது பெரும்பாலும் அந்த உலகம் எதிர்காலத்துல இருக்கக்கூடிய ஒரு உலகமா இருக்கும். அதாவது மனிதர்கள் எல்லாரும் பெரும்பாலும் அழிந்து போய் ஒரு இனக்குழு மட்டுமே பாக்கி இருக்கக்கூடிய ஒரு உலகம், அல்லது பூமி கிட்டத்தட்ட மனிதர்கள் வாழறதுக்கு தகுதியானதா இல்லாம ஆனதுக்கு அப்புறம் இந்த பூமி எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான ஒரு எதிர்மறையான உலகத்தை பற்றி பேசக்கூடிய டிஸ்டோபியன் மனநிலையிலதான் பெரும்பாலும் கிளைஃபை படைக்கப்படுது. அதுல வந்து நான் இந்தியால இருந்து பார்த்தப்போ இப்ப சமீப காலமா தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த கிளைஃபை வர ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் மும்பை அடிப்படையாக கொண்ட எழுத்தாளர்கள் ஓரளவு சின்ன சின்ன சிறுகதைகள்ல வந்து இந்த கிளைஃபை டிஸ்டோபியன் உலகத்தை கொண்டு வராங்க. ஏன்னா மும்பை வாழ்வதற்கு தகுதி இல்லாததா மாறிடுச்சு, குறிப்பா கடல் நீர் உள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அடிப்படையான ஒரு கான்செப்டா இருக்கு. அப்புறம் தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல இருக்கக்கூடிய சில சின்ன சின்ன ஊர்கள் வந்து தங்களுக்கான வாழ்விடத்தை இழந்த மாதிரி நிறைய இந்த சீன கதைகள் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஜெனி ஓஃபில் அப்படின்னு ஒரு மேலை நாட்டு எழுத்தாளர், அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா காலநிலை மாற்றத்தை பத்தி அவங்க வெளியில செய்திகளா படிக்கிறாங்களே தவிர அவங்க ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு உயர் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப தூரத்துல எங்கேயோ நடக்கக்கூடிய யாருக்கோ நடக்க போற எதிர்காலத்துல வரப்போற ஒரு பிரச்சனையா தெரியுது. அவங்க இந்த காலநிலை மாற்றத்தை வந்து எப்படி எதிர்கொள்றாங்க, அந்த டிஸ்டன்ட் ப்ராப்ளம் அப்படின்னாங்கல்ல, சரி இதுக்கோ ஒரு பிரச்சனை போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அதை அணுகுறாங்க. அந்த மாதிரியும் ஒரு கதை வந்து அது ரொம்ப ஒரு வெளிப்படை தன்னிலை எப்படி இருக்கு அப்படிங்கறதுக்கான ஒரு விளக்க கதை அப்படின்னு வச்சுக்கலாமே, அந்த மாதிரியான கதைகளும் வந்து தமிழ் சூழல்ல கிளைஃபை எப்படி இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அதற்கான சில ஆரம்பகட்ட விதைகளை இந்த நூல் வந்து தூவி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு புனைவிற்கு இமாம் பசந்த் அப்படின்னு சொல்லி எழுத்தாளர் சுமின் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ஒரு புனைவிற்கு, அதை தாண்டிய புனைவுகள் இன்னும் வரத்துக்கான ஒரு தூண்டுதலா இந்த நூல் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு உயர் நடுத்தர வர்க்கத்து பெண்மணியோட ஒப்பிடும்போது நம்ம நேரடியா காலநிலை மாற்றத்தினுடைய தாக்கங்களை வந்து நம்ம சந்திச்சுருப்போம். கஜா புயல் தொடர்பான நேரடி அனுபவங்களை நம்ம பார்த்திருக்கோம், தொடர்ச்சியான மழை வெள்ளங்களுடைய அனுபவங்கள் நம்ம பார்த்திருக்கோம். அதை வந்து நம்ம
புனைவுகள்ல கொண்டு வரும்போது அது அது ஒரு இலக்கியமாவோ ஒரு கவிதையாவோ அந்த மாதிரி எல்லாம் வரும்போது அது ஒரு முக்கியமான ஆவணப்படுத்துதலா மாறும். அதே சமயம் இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு அரசியல் செயல்பாடாகவும் இருக்கும். நீங்க தூரத்துல இருந்து நீங்க வந்து ஒரு திட்டங்கள் போடுறீங்க, நீங்க வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடலாமா இல்லையா அப்படின்னு மணிக்கணக்குல விவாதிக்கிறீங்க, கடைசியில எங்களுக்கு இதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒப்பந்தத்தையுமே முடிவுக்கு கொண்டு வராம சரி சரி அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு காலநிலை மாநாட்டுல இருந்து கிளம்பிடுறீங்க. ஆனா எங்களுக்கு இது அன்றாடம் வரக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு மூன்றாம் உலக நாடுகள்ல இருந்து ஒரு அழுத்தமான குரல் வரணும். வெவ்வேறு வடிவங்கள்ல நம்ம அந்த குரலை கொண்டு போய் மேலை நாடுகள்கிட்ட கொண்டு போயிட்டே இருக்கோம். மாநாடுகள்ல பேசுறோம், நம்ம வந்து இந்த ஃப்ரைடேஸ் ஃபார் ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரியான ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போராட்டங்கள் நடத்துறது, அப்புறம் சமூக ஊடகங்கள் வழியா நம்ம பெரிய மாநாடுகள்ல எதுவும் குறிப்பிடத்தக்க முடிவுகள் வராத போது நம்ம கேள்வி எழுப்புறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும்போது இந்த புனைவு அப்படிங்கிறதும் ஒரு ஒரு வகையான ஒரு அரசியல் செயல்பாட்டின் ஒரு வடிவமா இருக்கும் அப்படிங்கறத ஒரு அடிப்படையில அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த நூல் ஒரு ஆரம்ப கட்டமாகவும் அதற்கான அடிப்படை அறிவியல் கூறுகளை வந்து விரிவா பேசுகிற ஒரு ஆவணமாகவும் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். காலநிலை மாற்றத்துல வந்து பெண்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கு, காலநிலை மாற்றத்துக்காக போராடும் பெண்கள், காலநிலை மாற்றத்தில் பெண்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டுரைகளுக்கு அதுவும் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கிரெட்டா துன்பர்க் பத்தி நிறைய பேசியிருக்காங்க, தமிழ்ல கூட நிறைய பேசியிருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி நம் நாட்டிலேயே நிறைய பெண்கள், டீனேஜ் பெண்களாகட்டும், இந்த நிறைய பேரை வந்து போராடிட்டு இருக்காங்க. அவங்களையும் அடையாளப்படுத்துவது வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு. கிரெட்டா துன்பர்க் உட்பட பல வளரும் பருவத்து பெண்கள் போய் ஒரு சர்வதேச மாநாட்டுல இந்த மாதிரி காலநிலை மாற்றம் தொடர்பா பேசுறாங்க. அதுல அந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து செய்தியா ஊடகங்கள் வெளியிடணும். மேலை நாட்டு ஊடகங்கள் அதை செய்தியா வெளியிடும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா மற்ற பெண்கள் எல்லாரையும் நல்லா போக்கஸ் பண்ணிடுறாங்க. அந்த போட்டோல இந்த பக்கம் இருந்து அந்த கருப்பின பெண்ணை மட்டும் கட் பண்ணி போட்டுடுறாங்க. அவங்கள பத்தி எந்த ஒரு மென்ஷனுமே அந்த கட்டுரையில இல்லை. அது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நினைக்கிறேன் அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா போச்சு. அப்ப இந்த மாதிரியான ஆக்டிவிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தளத்துல கூட ஒரு வகையான இனவாதம் இருக்கிறத தான் அந்த ஒரு நிகழ்வு வந்து சுட்டிக்காட்டக்கூடியதா இருந்தது. அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழல்ல நம்ம அந்த இனவாதத்தை தவிர்த்து எல்லா நாடுகள்லயும் இருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. பெண்கள், தத்துவம், அப்புறம் வரலாறு, அப்புறம் வந்து பௌத்தத்துல இருக்கக்கூடிய சூழலியல் கூறுகள், அப்புறம் உளவியல், அரசியல், இந்த மாதிரி வெவ்வேறு தளங்கள்ல வந்து காலநிலை மாற்றம் எப்படி எல்லாம் இருக்கு, இந்தந்த தளங்களை வந்து காலநிலை மாற்றத்தை அணுகும் போது இந்த கோணத்துல காலநிலை மாற்றத்தை பார்க்கும்போது அது எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கறத பத்தின விரிவான கட்டுரைகள், நேர்காணல்கள், ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை பேசுற நிறைய படைப்புகள் இந்த நூல்ல இருக்கு. இப்ப தமிழகம் அப்படின்னு எடுத்துட்டாலே தமிழகத்துல காலநிலை மாற்றம் எப்படி எல்லாம் இருக்கு, தமிழகத்தினுடைய கடலோர பகுதிகளில் காலநிலை மாற்றம் எப்படி எல்லாம் செயல்படுது, காலநிலை மாற்றத்தினுடைய வரலாறு இங்க எப்படி இயங்குது, தமிழகத்துல காவிரி பகுதியில வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிபிக்கான நிறைய விஷயங்களை வந்து இந்த நூல்ல வந்து பேசியிருக்காங்க. காலநிலை மாற்றத்துல வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா அதை பத்தி பேசும்போது அலாமிசம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். ஏன்னா இப்போ இது வந்து நாடுகள், உலக நாடுகள் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி இப்படி பெரிய அழிவு வரப்போகுது, பெரிய அழிவு வரப்போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பயமுறுத்துறதுல வந்து அர்த்தம் கிடையாது. ஆனா அதே சமயம் அதற்கான ஒரு விழிப்புணர்வும் வேணும். அப்ப இந்த ரெண்டு விஷயங்களுக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். இந்த ஒரு நூல்ல இருக்கக்கூடிய அந்த மொழி, காலநிலை மாற்றம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை அணுகப்பட்டிருக்கிற விதம், இது எல்லாமே அந்த கரெக்டான ஒரு ஒரு பேலன்ஸ்ல தான் இருக்கு. ஒரேடியா இது எந்த ஒரு உணர்வுமே இல்லாம, ஸ்டெரைல்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, எந்த ஒரு உணர்வுமே இல்லாம ரொம்ப தள்ளி இதை பாருங்கப்பா இதெல்லாம் தான் அறிவியல் தகவல் அப்படின்னு சொல்லி ஒரு இதுவா இல்லாம, அதே சமயம் ரொம்ப சென்சேஷனலைஸ் பண்ணி போச்சு போச்சு எல்லாரும் அழிய போறீங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெட் அலர்ட் மாதிரியும் கொடுக்காம இரண்டுத்துக்கும் நடுவுல ஒரு அழகான சமநிலையை இந்த நூல்ல இருக்கக்கூடிய கட்டுரை ஆசிரியர்கள், மொழி எல்லாமே அழகா அதுல இருந்திருக்கு. அதுக்கு வந்து இந்த தொகுப்பாசிரியருடைய பங்கு ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓவராலா ஒரு வெவ்வேறு
துறை சார்ந்தவர்கள் எழுதக்கூடிய கட்டுரைகள் படைப்புகளை தொகுக்கும் போது அந்த ஒரு டோன் வந்து வேற வேற மாதிரி இருந்துராம பாத்துக்க வேண்டியது வந்து தொகுப்பாசிரியர்களோட ஒரு முக்கியமான பங்கு. அவரவர்களுடைய மொழி, மொழிநடை, தனித்துவம் எல்லாமே வெளிப்படுற அதே நேரத்துல ஒரு மைய கருத்துல இருந்து ரொம்ப விலகிடாமையும் சில விஷயங்களை ரொம்ப சென்சேஷனல் பண்ணிடாமையும் அந்த ஒரு குறிப்பிட்ட நூலுடைய இலக்கு என்ன அப்படிங்கறத ஒட்டியே எல்லா படிப்புகள் இருக்கிற மாதிரியும் பாத்துக்க கூடியது தொகுப்பாசிரியர் ஒரு முக்கியமான ஒரு வேலைன்னு நினைக்கிறேன். அந்த வகையில அருண் பிரசாத் ரொம்ப அழகா அந்த நூலை கொண்டு போயிருக்காரு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, எந்தெந்த மாதிரியான ஆங்கிள், எந்தெந்த கோணங்களிலிருந்து இந்த காலநிலை பிரச்சனையை அணுகலாம் அப்படிங்கறத பத்தி அழகா யோசிச்சு எத்தனை விரிவாகவும் ஒரே நேரத்துல விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிற ஒரு அம்சத்தை ஆராயக்கூடிய படைப்புகளை ஒன்னா கொண்டு வந்து அதை வந்து சேர்த்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையிலுமே இந்த நூல் ரொம்ப ஒரு முக்கியமான நூல். அது அந்த அறிவியல் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரைனஸும் இல்லாம, ஆனா அதே சமயம் அத வெறும் ஒரு புனைவா ஒரு அழகியலா அப்படி அணுகக்கூடிய அந்த ஒரு இதுவும் இல்லாமோ அந்த விஷயத்திலயும் ரொம்ப அழகா இந்த கட்டுரைகள் தொகுக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த மாதிரியான நேர்காணல்கள் வந்து மொழிபெயர்க்கப்படணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்ததாகட்டும், அந்த நேர்காணல்கள் ஒரே ஒரு ஆசிரியரே கூட ஒரே மாதிரியான எழுத்தாளரே கூட வெவ்வேறு நேர்காணல்கள் கொடுத்துடலாம். அதுல எந்த நேர்காணலை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த தேர்வு ரொம்ப முக்கியம். அந்த மொழிபெயர்ப்புல இருக்கக்கூடிய அந்த சரளம் ரொம்ப முக்கியம். அதுவும் ரொம்ப அழகா இந்த நூல கையெழுத்து. இந்த நூலை பற்றி நான் ஒரே ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா, இது வந்து சமகாலத்துக்கு ரொம்ப அவசியமான ஒரு முக்கியமான ஒரு நூல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நூல்ல என்னுடைய பங்களிப்பு இருந்தது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா அதே நேரம் அடுத்தடுத்து கண்டிப்பா அருண் பிரசாத் வந்து காலநிலை மாற்றம் சார்ந்த நூல்கள் கொண்டு வருவாரு அப்படின்னு நம்புறேன். அடுத்தடுத்த காலகட்டங்கள்லயாவது காலநிலை மாற்றம் அப்படிங்கிறதுக்கு உலக நாடுகள் கொஞ்சம் ஒரு கவனத்தை கொடுத்தது அப்படின்னா நம்ம அடுத்த நூல்கள்ல இவ்வளவு பதற்றப்பட வேண்டியதில்லை. கொஞ்சம் முன்னாடி நாங்க வந்து முதல் புக்ல வந்து நிறைய பிரச்சனைன்னு எழுதியிருந்தோம், இப்ப இந்தந்த ஒப்பந்தங்கள் வந்துட்டதுனால அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்திருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கட்டுரை எழுதுவதற்கான சூழல் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகா இந்த தொகுப்பை ஒன்னா சேர்த்து கொண்டு வந்திருக்கிற தொகுப்பாசிரியர் அருண் பிரசாத் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இதை வந்து நூலாக்குவதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுத்த கனலி பதிப்பகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். இந்த நூலை அறிமுகம் செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்த தகடூர் புத்தக பேரவைக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம்.